ஸோஹாகிஸ் நான் உங்க இடத்துல இருந்த பாணி சரி இன்னைக்கு செவ்வாய் கிழமை ஓகே ஒரு கதை சொல்லிட்டேன் சார் சரி ஸோ இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் சரி அதில் வந்து நம்ம மாட்டி திளச்சுருந்தாலும் சரி அதிலிருந்து மீண்டு வெளிவருவதற்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் இது ஒன்று அடுத்தது நம்மளுடைய பழமொழியில் ஒன்று சொல்லுவாங்க பகலில் பக்கம் பார்த்து பேசு ராத்திரியில் அது கூட பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம யாருக்கிட்ட எந்த நேரத்தில் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதை நம்ம பார்த்து பேசுவோம் அப்படி ஏதாவது ஒரு நேரத்தில் தவறாக பேசிட்டாலும் அதனால் நமக்கு ஒரு இன்னல் அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் கூட அதிலிருந்து நம்மளால் எழுதில் மீண்டு வெளியே வர முடியும் நம்ம வந்து அப்படியான் அப்படியே போய் கீழே போகாமல் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி நம்மளால் வெளியே வர முடியும் ஸோ இதை வந்து எளிமையாக புரி வைக்கிறதுக்காக ஒரு அழகான சுவாரஸ்யமான ஒரு கதை இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரி ஒரு ஊரில் ஒரு ஒரு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் இருக்கா அந்த பெண் வந்து அப்பா அம்மா இல்லை சரிங்களா அந்த பெண் ஒரு அனாதை ஸோ அந்த பெண் அப்பா அம்மா இல்லாமல் அப்படியே சின்ன குழந்தையிலேருந்தே தனியாகவே இருந்து வாடுறாள் அவளுக்குன்னு ஒரு வீடு இருக்குது ஆனால் தாய் தந்தையர் இல்லை அந்த ஊர் மக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணை வந்து தன் வீட்டு குழந்தை போலவே சின்ன வயசுலேருந்தே அந்த எல்லோரும் அக்கறையோட அரவணைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் அந்த வீட்டில் அந்த பொண்ணு தனியாக தான் இருக்கா அப்படியே அந்த பொண்ணுனுடைய நாலு நேரமும் அப்படி ஓடிட்டே இருக்குது காலமும் அப்படியே ஓடிட்டே இருக்கா அந்த பொண்ணும் அப்படியே வளர்ந்து வந்துட்டே இருக்கா அந்த மொத்த ஊரே வந்து அந்த பொண்ணு ஒருத்தி மேலே கான்சென்ட்ரேஷனாக இருந்து அந்த பொண்ணை நல்லபடியாக பாதுகாப்பாக வளர்த்தி வந்துட்டு இருக்காங்க என்ன தான் வந்து தன்னுடைய உற்றார் சுற்றமும் எல்லாம் நல்லபடியான ஒரு அன்பும் பாசமும் ஒரு அக்கறையும் கொடுத்தாலும் கூட அந்த பெண்ணுடைய மனசில் ஒரு சின்ன ஒரு ஏக்கம் வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் தனக்காகன்னு தன் கூட யாருமே இல்லையே இது என்னதான் நாள் பூரா அந்த குழந்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலும் சரி கடைசியில் அந்த நாள் முடியும் போது அவரவர் அவரவர் இடத்திற்கு போயிடுறாங்க அவங்களுக்குன்னு ஒரு சிலர் இருக்காங்க நமக்கு யாரும் இப்படி இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து அந்த பெண்ணுடைய மனதில் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது இருந்தாலும் அப்படி நாள் போகுது அந்த பெண்ணு பார்த்தோம்னா பருவம் எய்தக்கூடிய வயசு ஒரு பதினாறு வயசு ஆகுது அப்போது அந்த நாள் வரும்பொழுது அந்த பெண்ணுடைய அந்த மனசில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் இன்னும் அதிகம்தான் ஆகும் இல்லையா ஏன்னா கரெக்டாக அந்த பருவம் அடலசன்ஸ் அந்த அந்த இது வருது டீன் அந்த வயசு வர ஆரம்பிக்குது ஸோ பாடிலி சேஞ்சஸ் எல்லாம் வரும் இல்லையா ஸோ அந்த எண்ணங்கள் வந்து அந்த பாசத்திற்கும் பிரியத்திற்கும் அப்படி இயக்கக்கூடிய இயங்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை வருது அப்போது அந்த கூட இருக்கக்கூடிய சக வயசு இருக்கக்கூடிய அந்த தோழிகள் கூட அவள் வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக ஆற்றுப்படைக்கு போகிறாள் கரெக்டாக ஒரு மாத காலத்திற்குள்ளாக தீபாவளி வந்து வரக்கூடிய சூழ்நிலை அப்போ ஒவ்வொரு வீட்டு பெண்களும் வந்து இந்த தடவை எங்களுக்கு என்ன துணி கிடைக்கும் இந்த தடவை பட்டாடை பட்டாடை கிடைக்கும் எங்களுக்கு பட்டுப்பாவடை கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்று அப்படி வந்து அழகாக சொல்லிகிட்டே இருக்காங்க எங்களுக்கு இனிப்புகள் கிடைக்கும் பட்டாசு கிடைக்கும் எங்கள் மாமா வராரு அப்பா வராரு ஸோ இந்த மாதிரி அண்ணன் வர்றான் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க அப்போ இந்த பொண்ணுக்கா அப்படியே மனசு ஒரு வருத்தம் அடடா இப்படி சொல்லுவதற்கு நமக்கு யாருமே இல்லையே என்னடா இப்படி ஒரு சூழ்நிலையாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு யோசிக்கும் பொழுது தன்னுடைய நிலையை வந்து இப்படி வெளிக்காட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய அந்த ஒரு இயக்கத்தை வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறக அந்த பொண்ணு என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னால் என்னை தேடி எங்கள் மாமா வராரு எனக்கு நிறையா புதுசு புது துணிகளும் நல்லா உண்டான இனிப்புகளும் பழக பலங்காரங்களும் ஸோ நமக்கு வந்து இந்த பட்டாசு இதெல்லாம் எனக்கு வந்து எங்கள் மாமா கொண்டு வராருன்னு ஒன்று அந்த பெண்ணினுடைய தோழி கேட்குறேன் ஏ உனக்கு யார் இடி மாமா உனக்கு யாரும் இல்லை இல்லை நாங்கள் தான் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒன்னே இல்லை இல்லை எங்கள் அப்பா அம்மா வந்து இறந்தது வந்து அவருக்கு தெரியல அவர் வந்து ரொம்ப தூரம் தள்ளி போய் அவர் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தார் இப்போ தான் அவருக்கு அந்த செய்தி கேட்ட ஒரு காரணத்தினால என்னை தேடி வர்றாரு அவர் ஸோ அவர் வரும்பொழுது இதெல்லாம் கொண்டு வர அப்படின்னு சொல்லி செய்தி அனுப்பியிருந்தார் ஸோ அதனால் நானும் அதுக்காக வெயிட் இருக்கேன் அப்படின்னு ஒன்னா இவங்க இந்த தோழிகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் ஆஹா ரூபா இவ்வளோ நாள் தனியாக இருந்தாலே இவளையும் வந்து அக்கறையை பார்த்துக்கறக்கு ஒரு ஆள் வருது ஸோ இவளுக்கும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் போலையே ஸோ அப்படின்னு சொல்லி இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கான்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் அப்போ இதை பேசிட்டு அப்படி சிரிச்சுட்டு அவங்களும் போயிடுறாங்க அந்த ரூபாவும் மனசில் பரவாயில்ல நமக்கு உண்மையும் நடக்க போகிறதில்ல பட் பட் இப்படியாவது சொல்லி நம்ம தேத்திக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க போயிடுறாங்க இந்த ஒரு விஷயத்த கரெக்டாக அவங்க அந்த ஆற்றுப்படையில் நின்று இதை பேசுகிறாங்களா அவங்க பின்னாடி ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு புதரில் நின்று ஒரு திருடை போலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருடை வந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கான் என்னென்னா அவன் வந்து அந்த ராத்திரி பூரா அங்கே படுத்து தூங்கிட்டு அடுத்து திருட்டு வேலை எப்படி செய்யலாம் என்ன பண்ணி யாருக்கிட்ட போய் எப்படி திருடலாம் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும்போது கரெக்டாக இந்த பொண்ணு இப்படி சொல்லலை இந்த பொண்ணை பற்றி தான் அந்த ஊருக்கே தெரியுமே அப்போது இந்த மாமா வேஷம் போட்டு நம்மகிட்ட போய் இந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மா என்ன மிச்சம் வச்சுருக்காங்களோ அது எல்லாத்தையும் திருடிட்டு விளை வந்து ஆனால் இப்படி எப்படி விட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவனுடைய முடிவு பண்ணிவிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறான் ஒரு வயசான ஆள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு வேணுங்கிற மாதிரி துணி நிறைய பலகாரங்கள்லாம் வாங்கிட்டு பட்டாசெல்லாம் வாங்கிட்டு தீபாவளிக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடி கரெக்டாக அந்த பொண்ணை தேடி போகிறாள் இந்த பொண்ணு பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் உதவி செய்கிறதுக்காக அப்படி போயிருக்கா கரெக்டாக இந்த இவன் யார் இந்த திருடம் இப்படி வரவும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து எல்லோரும் அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாம் இவங்க யார் என்ன அப்படிங்கிற எல்லாம் விசாரணையெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனேயே இவங்களை வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு இவங்க எல்லாம் சுற்றி நின்று பேசிகிட்ருக்காங்க அப்போ பேசிகிட்டு இருக்கும்பொழுது இந்த பொண்ணு கரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னே அந்த வீட்டில் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே என்னென்னா ஏ இங்கே வா உனக்கு வந்து உங்கள் மாமா வந்து நீ சொன்ன மாதிரி நிஜமாலுமே உங்கள் மாமா வந்து தேடி வந்துட்டார் அந்த உன்னை வந்து கூப்பிட்டு போகிறாரா நீ வந்து இனிமேல் இங்கே தனியாக இருக்க வேண்டாம் ஸோ நீ வந்து அவர் கூடவே போய் நீ வந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நீ வந்து சந்தோஷமாக வாழலாம்ல அப்படின்னு சொல்லி இவங்க ஜென்யூனாக விருப்பப்படுறாங்க அந்த பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்யூனாக விருப்பப்படுறாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது ஏன்னா அது நான் பொய் சொன்னேன் இப்படி நிஜமாலுமே மாமான்னு சொல்லி ஒருத்தர் வந்து உட்காண்ட்ருக்காரு என்ன ஏதுன்னு தெரியல இப்போ இது வெளியே சொல்லவும் முடியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த பொண்ணுக்கு ஆனால் ஒரு விருப்பம் நம்ம சொன்னது நிஜமாலுமே பழிச்சிருச்சோ இவர் நிஜமாலுமே மாமா தானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம் என்ன பட்டாடை இருக்குது இனிப்பு பலகாரம் இருக்குது நமக்கு வேண்டாத ஒரு ஆளாக இப்படி வந்துட போகிறான் அப்படின்னு சொல்லி நம்பி அந்த மாமா கூட அந்த பொண்ணும் கிளம்பி போகிறான் அப்போது அன்னைக்கு நாள் பூரா அந்த பயணத்திற்கு பிறகு ஒரு பக்கத்து ஊருக்கு போகிறாங்க போனோன்னு ஒரு பெரிய ஒரு வீடு மாதிரி ஒன்று இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க அது ஒரே பழைய வீடு மாதிரி இருக்குது அந்த வீட்டில் ஒரு பாட்டிமா மட்டும் இருக்கிறாங்க அந்த பாட்டிமாவுக்காக கண்ணு காதும் கண்ணு தெரியாது காதும் கேட்காது அந்த அம்மா பாட்டுக்கு அப்படியே அந்த இடத்துல இருக்குது கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த கதவை பூட்டினதுக்கப்புறந்தான் அந்த திருடை வந்து தன்னுடைய அந்த எல்லாத்தையும் கலைக்கலாம் கலைச்சி பார்த்தா இளமையான வயது உள்ள ஒருத்தனாக இருக்கான் அப்போ அந்த ஒரு இந்த சினிமா வில்லன் மாதிரி எப்படி கொடூரமாக ஒரு சிரி சிரிச்சுட்டு பார்த்தியா ஒன்றை ஏமாற்றிட்டேன் பார்த்தியா ஸோ நான் வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பிடுங்கிட்டு உன்னை தான் உன்னை ஏமாற்றி இப்படி கூப்பிட்டு வந்தேன் ஸோ நான் பார்த்துக்கிறேன் இன்றைக்கி நீ உன்னை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாரு அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லிட்டு இந்த விஷயத்தை உன்னோடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாத்தையும் எப்படி திறமையாக வந்து நான் வந்து இந்த பொழுதை ஏமாற்றி நான் கூப்பிட்டுட்டேன் மாற்றேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்கிறதுக்காக கிளம்பி வெளியே போயிட்றான் இந்த பொண்ணு அப்படி யோசிக்கிற ஆஹா சிக்கனே இப்ப என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி யோசிக்கும் பொழுது அந்த பாட்டிக்கிட்ட போய் பாட்டிமா நான் போய் படுத்து தூங்குறேன் உங்கள் பையன் வந்தால் நீ எழுப்ப வேண்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆம்பளையும் சரி சரி தலையாட்டிக்குது அதுக்கு நம்ம காது கேட்குற மாதிரி சரி சரின்னு தலையாட்டிக்குது இந்த பொண்ணு என்ன பண்ணுறா இந்த திருடனுடைய உடையெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஒரு ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த படுக்கையில் இந்த பொண்ணு படுத்துருக்க மாதிரி அந்த தலைகாணி பெட்ஷீட்லாம் வச்சு இது இது பண்ணி அந்த துப்பட்டா இருக்கும் பாருங்க அந்த துப்பட்டாவை இப்படி மேலே போத்துன மாதிரி போற்றிட்டு ஜன்னன் வழியாக தப்பிச்சு குதித்து எந்திரிச்சு ஓடிடுறான் அந்த புல்லை பாட்டுக்கு ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அவன் அந்த நண்பர்கள்லாம் பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு வரான் அவங்க அம்மாட்ட எங்கே அந்த பில் அப்படின்னு போய் படுத்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேன் நம்மளுடைய கதவை மெதுவாக திறந்து எட்டி பார்க்குறான் அந்த பொண்ணு தூங்குகிற மாதிரியே இருக்குது சரி வச்சிக்கிட்டாலே நீ எங்கே போக போகிறா அப்படின்னு சொல்லி விட்டுறான் அப்படி கொஞ்சம் நேரம் காலப்பொழுது மத்தியானம் ஆகுது மத்தியானம் சாய்ங்காலம் ஆகுது இவனுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வர என்னடா அது இவன் இன்னும் தூங்கிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி திருப்பியும் கொஞ்சம் பார்க்கும்பொழுது அசைவே இல்லாமல் அப்படியே தூங்கிட்டே இருக்கான்னு இவனுக்கு சந்தை வந்துருச்சு கதவை திறந்து பார்த்தா உள்ளே போய் பார்க்கணும் துப்பட்டாவை இப்படி எடுத்து பார்த்தா அது வெறும் தா அழகானியாக தான் இருக்கு ஸோ இவளை வந்து இவ நம்மளை ஏமாத்திட்டா அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு உடனே வீட்டுக்கு வெளியே போய் அங்க இருக்கவங்கள்ட்ட எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஏழமையான ஒரு பதினாறு வயசு பொண்ணு இங்கே எங்காவது ஓடி வந்தால அதாவது பார்த்தீங்களா அப்படின்னு விசாரிக்கும்போது அவங்க எல்லாம் நாங்க ஒன்னும் பார்க்கலே எங்களுக்கு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க இந்த மீன் மேல் என்ன ஆயிடுது இந்த பொண்ணு ஒரு ஒரு பல மைல் தள்ளி போயிடுறா தள்ளி போய் ஒரு பக்கத்து ஊருக்கு போய் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கடை எப்படின்னா அந்த ஹோட்டலில் இருக்கு பாத்தீங்களா அந்த தான் ஆம்பளை வேசம் போட்டிருக்கேன் தா அந்த ஹோட்டலில் போய் இருந்துட்டு நான் தனக்கு ஒரு வேலை வேணும் நான் நல்லா ஒரு திறமையான ஆள் நல்லா வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி வேலை வாங்கிக்குது வேலை வாங்கிட்டு அந்த ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்குது ஊருக்கு போயிருக்கலாம் ஆனால் ஊருக்கு போனாலுமே இவன் மறுபடியும் ஏதாவது வேறு ஒரு வேஷம் கட்டிட்டு வந்துட்டு ஊர் மக்களை ஏமாற்றி தன்னை திருப்பி பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியும் அதனால இவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை வந்து கொடுக்கணும் இவன் கண்டிப்பாக நம்மளை தேடிட்டு வருவான் பார்த்துக்கலாம் என்ன ஆனாலும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஹோட்டலில் போய் ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துக்குது இந்த திருடனும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேடி 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 ஒரு ஒரு வாரம் ஒரு மாதத்துக்குள்ளே திரும்பியும் அந்த பிள்ளை இருக்கக்கூடிய ஊருக்கு போயிடுறான் போய் கரெக்டாக அந்த ஊருக்குள்ளெல்லாம் தேடிக்கிட்டே இருக்கான் இந்த விஷயம் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் அது பாட்டுக்கு ஒன்றும் பண்ணலை அது பாட்டுக்கு பெமபடிபடி தன்னை ஒரு பையனாகவே காட்டிகிட்டு அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்குது கரெக்டாக இவங்களுடைய ஹோட்டலுக்கு வந்து இந்த மாதிரி யாராவது பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு வயது தக்க ஒரு பொண்ணு வந்தால் பார்த்திங்களா இல்லை இல்லை பார்த்தது இல்லைன்னு ஒன்று அந் கரெக்டாக அந்த சாயிற நேரம் நீங்கள் வேணா எங்கள் ஹோட்டலில் தங்கிட்டு போகலாமே அப்படின்னு அந்த பிள்ளையும் அந்த பையன் பையன் ரூபத்தில் அது இருக்குது அந்த ரூபேஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு கதையில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ரூபேஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு பேரை பார்த்திட்டு அந்த இடத்துல இருக்குது அப்போது அந்த திருடனும் வந்து அப்படியா சரி ஓகே நீ சொல்கிறதும் சரி தான் சாயங்காலமாக போச்சு அதனால் நான் தங்கிட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உடனே இந்த இந்த ப பொண்ணு என்ன சொல்கிறா எங்களது வந்து மாடியில் ஒரு அறை இருக்குது நமக்கு எதுவும் ஒரே சூடாக இருக்குது இல்லையா மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கூறையாக இருக்குது அந்த ஜில் ஜில்லுன்னு காற்றெல்லாம் நல்லா வரும் அதனால் அந்த உஷ்ணம் உங்களுக்கு தெரியாது நிம்மதியா அங்கே இருந்துக்கலாம் ஒன்னொன்னா ஓ இது கூட நல்லா இருக்கேன் சரி நான் அந்த குறையில் இருக்குது இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேலே கூப்பிட்டு போகிறேன் மேலே ஏணி வச்சு தான் ஏறணும் ஏணி வச்சு மேலே ஏறியாச்சு ஏறணுன்னே அன்றைக்கி ராத்திரி அப்படி பெஷாம படுத்தாச்சு படுத்தோன்னே இந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அப்படி குசு குசுன்னு கொஞ்சம் நேரம் ராத்திரி ஆனோன்னு அப்படி வந்துட்டு அந்த ஏணி இருக்கு பாருங்க ஏணி அலையாக இப்படி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கூழாங்கலெல்லாம் இப்படி இந்த தரையிலெல்லாம் இப்படி போட்டு வச்சிடறான் போட்டு வச்சுட்டு யாரோ இப்படி நடந்து வர்ற மாதிரி இப்படி டொக்கு 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 டொக்குன்னு கீழே இப்படி நடந்து வர்ற மாதிரி ஒரு சத்தத்தை ஏற்படுத்துகிறா அந்த திருடனுக்கு ஒரு பயம் இது யாரா இந்த அர்த்தராத்திரியில் இப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாரெங்கே அப்படின்னு சொல்லி சத்தம் போடும் பொழுது இந்த பொண்ணை என்ன பண்ணுறாங்க அந்த ரூபேஷ்னு அந்த பேரில் இருக்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை உங்களுக்கு தொந்தரவாயிடுச்சா மன்னிக்கணும் இது ஏதோ இந்த ஊருக்குள்ள திருடன் வந்துட்டானா அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக இங்கே சிப்பாய் எல்லாம் வந்திருக்காங்க அவங்க தான் இங்கே தேடிட்டு இருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருடனுக்கு பகீரன் ஆயிடுச்சு ஏன்னா மடியில் கணம் இருக்குது அப்போ இவன் இதைப் நம்ம இங்கே இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவன் வந்து உடனே அங்கேருந்து ஏணியை எடுத்து பார்க்குறான் ஏனையை காணோம் அவன் அங்கேருந்து இறங்கிறதுக்கு எதோ அப்படி பண்ணி பார்க்கும்பொழுது டக்குன்னு இப்படி மேலேருந்து கீழே உழுகிறான் கீழே உழுந்தோன்னா நல்ல அட்டியும் அவனுக்கு கரெக்டாக அந்த சரி ஒரு மாதிரி தட்டு முட்டு இப்படி எந்திரிச்சு கரெக்டாக அப்படி நகரும்போது இந்த கூழாங்கல்ல வழுக்கி விட்டு விழுந்து நேராக போய் தமாறுன ஒரு அட்டி மண்டை அடித்து அவன் அப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான் இந்த பொண்ணு உடனே என்ன பண்ணுறான் அவன் அலைய அள்ளி ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு மேலெல்லாம் நல்லா அழகான பட்டாடைகள்லாம் போட்டு இப்படி நேரப்பி அது பார்த்தா உள்ளே வந்து பட்டு துணி இருக்கிற ஒரு பெட்டி மாதிரி ஒன்று பண்ணி அந்த பெட்டி வந்து கஷ்டப்பட்டு இப்படி வெளியே இழுத்து இழுத்து கொண்டு வர்றான் அப்போ கரெக்டாக அந்த நேரத்தில் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு குதிரை வண்டியில் ரெண்டு பேர் வந்து குதிரை வண்டியில் இப்படி ஓட்டிகிட்டு வர்றாங்க ஓட்டிகிட்டு வந்தேன்னே என்னப்பா என்ன இந்த பெட்டியோடு இங்கே இருக்கே எதுவும் இந்த ராத்திரி வேலையில் அப்படின்னு கேட்கும்பொழுது நான் ஒரு வணிக பக்கத்துருக்கு வந்து போகணும் எனக்கு வந்து இந்த திருமண ஆர்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதை வேறு கொண்டு கொடுக்கணும்ப்பா அது கொடுக்கலேன்னா சரியான பிரச்சனையாயி போயிவிடுறேன் எனக்கு வண்டிக்கு எனக்கு வேறு வரல என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நான் அப்படி நின்றுகிட்டு இருக்கேன்னு இந்த பையன் சொல்ல அவனுக்கு ரெண்டு பேரும் ஒன்றும் ஒழுக்கமானவங்கலாம் ஒன்றும் கிடையாது உடனே அப்படி அப்படியா சரி சரி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பெட்டியை வந்து நாங்கள் வண்டியில் ஏற்றி வச்சிட்றோம் நீ வந்து எங்கள் கூட வான் நான் உங்களை இறக்கி விட்டுட்டு நாங்கள் அப்படியே போய்க்கிறோம் நானே ஏ இவ்வளோ பெரிய உதவி செய்றீங்க ரொம்ப நன்றி வேணும் சரி நாங்கள் இதை ஏற்றி வைக்கிறதுக்குள்ளே நீ என்ன பண்ணுனா எங்களுக்கு குடிக்கிற கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை வந்து அனுப்பி வைக்கிறாங்க ரூபேஷ் பையன் ரூபத்தில் இருக்க அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வச்சா அந்த பொண்ணு என்ன பண்ணுறா டெலிபரேட்டாக வேணுக்குன்னே தண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணுறா தெரியும் அந்த பொண்ணுக்கு இவனுக்கு ஏமாத்தான் போகிறானுங்க தண்ணி லேட்டாக எடுத்துகிட்டு இப்படி வந்து பார்க்கும்போது இவனுங்களை காணும் ஸோ அந்த பொண்ணு பிளான் படியே அது நடந்துருச்சு இந்த பொண்ணு நேராக என்ன பண்ணுறா குடுகுடுன்னு போய் அந்த ஊரில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி தன்னுடைய பெட்டியை வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றா போலீஸ்காரங்க உடனே இந்த வண்டியில் போகிறத ட்ரேஸ் பண்ணி அந்த பக்கம் போய் நிற்க இந்த ரெண்டு வண்டிக்காரங்க தூரத்துலேயே பார்த்துட்றாங்க அங்கே சிப்பாக இருக்கிற மாதிரி உடனே என்ன பண்ணிடுறாங்க இது கையில் இது இருந்தால் பிரச்சனையாயிருந்தும் சொல்லி அந்த பிரிட்ஜ் ஒன்று கிராஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அந்த பெட்டியோடு அப்படியே தூக்கி இதுக்குள்ளே ஆற்றுக்குள்ளே தூக்கி போட்டுறாங்க ஸோ போலுவனுடைய சாப்டர் க்ளோஸ் ஸோ அந்த வண்டிக்காரங்களும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வாட்டுக்கு சேஃபாக அவங்க போயிடுறாங்க இந்த ரூபா பொண்ணு அடுத்த நாள் காலையில் கிளம்பி தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் அந்த நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் அங்கே மக்களுக்கு சொல்லி ஸோ இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே ஒருத்தனையும் மூஞ்சி தெரியாத ஒருத்தனையும் நீ நம்புகிறதா இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து தன்னுடைய காலம் முழுக்க அந்த ஊர் மக்களோடவே தானும் இருந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் தன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அந்த மகிழ்ச்சியாக தந்த பெண் வாழ்ந்ததாக கதையும் அப்படியே முடியுது ஸோ சின்ன ஒரு ஸ்டோரி தான் பட் மாரல் நல்ல ஒரு ஸ்டோரி இல்லை எந்த ஒரு நேரத்திலையும் யாரையும் நம்பி நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் எந்த நேரத்தில் யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறதுன்னு முன் எதிர் நியாபகம் இருக்கணும் அடுத்தது எப்படியாவது ஒரு சூழ்நிலையில் சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் சமயோசிதம் புத்தி இருந்தால் போதும் அதுலேருந்து ஈஸியாக நம்மளால தப்பிச்சு வெளியே வந்துட முடியும் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு அழகான ஒரு கதையும் கூட ரைட் ஸோ இதில் ஒன்று ரெண்டு இது மிஸ் பண்ணிவிட்டேன் நினைக்கிறேன் அந்த ஊர் மக்கள் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஊர் மக்கள் வந்து இந்த பொல்லைக்கு நல்லா வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா அது ஒரு ஏழையான ஊர் அவங்கவங்க தேவைக்கே வந்து பார்த்துக்கிட்ட மாதிரி ஒரு ஊர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருந்தது வேறு என்ன யா தட்ஸ் இட் ரைட் ஸோ இதுதான் கதை பிடிச்சிருந்துருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோம்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்பும் போது வரையும் தொடர்ந்து நினைந்துருங்கள் நான் அவங்க இடத்துல தண்டப்பானே நன்றி வணக்கம் 备